ஓம் சாந்தி. எல்லோரும் குஷி குஷியாக இருக்கிறீங்களா? ஸோ சேவை செய்யும்போது சமஸ்காரம் முதல் வர்றது வந்து ரொம்ப சகஜம். நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். அதுக்கு ஈக்குவலான ஒரு விஷயம் என்னென்னா, பிகேக்களுக்கு இடையில் வரக்கூடிய அந்த ஈர்ப்பு, காதல். ஸோ இதை வந்து வெளியில் யாருமே எந்த பட்டியலுமே கேட்காத ஒரு கேள்வி இது தான். ஆனால் எல்லா இடத்துலையும் இது தான் மிகப்பெரிய பிரச்சனையும் கூட. ஸோ பார்த்திங்கன்னா, திருமணமே வேண்டான்னு வர்றது, அல்லது திருமணமானவர்கள் காமமே வேண்டான்னு இருந்து, அப்படி அனைத்தையும் உதறிட்டு அதுக்கு சமுதாயத்தில் எவ்வளவோ எதிர்ப்புகளை எல்லாம் தாண்டி இங்கே வந்தால், இங்கே பிகேக்களுக்குள்ளேயே அந்த ஈர்ப்பு இருக்கிறது. ஸோ இதை வந்து பாபாவும் அடிக்கடி சொல்லுவார். இன்னும் கேட்டிங்கன்னா, பெண் குழந்தைகளுக்குள்ளேயே ஏதோ கணவன் மனைவி மாதிரி அவ்வளோ அந்யோன்யமாக இருக்கிறாங்க அப்படிலாம் சொல்கிறார் பாபா. அப்போ வந்த முரளிலே அதை சொல்லியிருக்கிறார். ஸோ இப்போ அதெல்லாம் இன்னுமே அதிகமாக இருக்கும். ஏன்னா ஆத்மா ரொம்ப சக்தி இழந்த நிலையில் நம்ம பாபா குழந்தை ஆகிறோம். ஸோ அப்போ கலியுகத்திலேருந்து இப்போ இங்கே வந்த அப்படியே அடுத்த செகண்டே எல்லோரும் மாறிட மாட்டாங்க. ஆக்சுவலாக யாருமே மாற மாட்டாங்க. ஸோ கலியுகத்தில் எந்த அளவுக்கு நம்ம குப்பையில் மூழ்கி இருந்தோமோ அது எல்லாம் இங்கே வந்து ஆக்டிவேட் ஆகும். பாபா முரளியில் சொல்லுவார் இல்லையா, கலியுகத்தில் இருக்கும்போது கூட எனக்கு இந்த அளவுக்கு மோசமான எண்ணம் வந்ததில்லை, இப்போ தான் வருது, மோசமான கனவு வருது, நினைவு வருது அப்படின்னு. ஸோ இது எல்லாமே வரும், கண்டிப்பாக வரும். ஸோ அதற்கு பல காரணம் இருக்குது. ஒன்று, நம்ம சக்தி இழந்திருக்கிறது, கலியுகத்துடைய தாக்கம். இன்னொன்று, 84 பிறவிகளிலும் பாபா குழந்தைகளுக்குள்ளே தான் அந்த தொடர்பு இருக்கும். ஸோ அதுவும் ஒரு காரணமாக இருக்கும் இந்த ஈர்ப்புக்கு. அப்போ பார்த்திங்கன்னா, பாபா இப்போ முரளியில் கூட சொல்லியிருக்கிறாரு, ஒருத்தர் வந்து எவ்வளவுதான் நல்ல தெய்வீக குணம் இருந்தாலும் அந்த குணத்தை தான் தாரணை செய்யணுமே தவிர அந்த நபர் மீது உங்களுக்கு ஈர்ப்பு வரக்கூடாது, ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஸோ பாபா வர்றது நிறுத்துறதுக்கு முன்னாடி பாபா கொடுத்த மிகப்பெரிய எச்சரிக்கை என்ன அப்படின்னா, பயங்கரமான புயல் வரப்போகுது, பெரிய பெரிய மகாரதிகள்லாம் விழப்போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி என்ன வரப்போகுது, காமம் தான் அந்த புயல், அதில் டவுட்டே கிடையாது. அதனால தான் காமம் மகாசத்ருன்னு பாபா சொல்கிறார். ஸோ நல்ல சேவை செய்கிற ஒரு ஆத்மா, நல்ல புருஷார்த்தம் செய்கிற ஒரு ஆத்மா திடீர்னு புருஷார்த்தம் செய்யலை, திடீர்னு சேவை செய்யலை அப்படின்னா அதுக்கு காமத்தை தவிர வேறு எந்த காரணமும் இருக்காது. ஸோ அதனால்தான் பாபா அவ்வளோ எச்சரிக்கை கொடுக்குறார், மற்றவர்கள் பேரு ரூபத்தில் மாற்ற துர்நாற்றம் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாதுன்றார். ஸோ அதை வந்து துர்நாற்றம்னு சொல்கிறார். ஏன்னா அது ஒரு புத்தி மயங்கிய நிலையில் அழிச்சிட்டு போயிடும், அது காமத்தின் எந்த நிலையாக இருந்தாலும் சரி. ஸோ பல ஜென்ம தொடர்பு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா கலியுகத்துடைய தொடர்பு ஃபுல்லாக கட்டும் ஆகிடுது. அப்போ தொடர்பில் வர்றதே பிகேஸ் கூட மட்டும்தான். அப்போ உள்ளுக்குள்ளே இருக்கிற குப்பையெல்லாம் இங்கே தான் வெளிப்பட ஆரம்பிக்கும். ஸோ அப்போ அதிலிருந்து வெளியில் வர்றதுக்கு பாபா சொல்கிற யுக்தி வந்து, ஆத்மான்னு பாருங்கள், சகோதரன் சகோதரன்னு பாருங்கள், சகோதரன் சகோதரின்னு பார்த்தா கூட உங்களை ஏமாத்திடும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அதில் கூடுதலாக ஒரு யுக்தி, இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நிறைய வேதங்களில் நிறைய மத புஸ்தகங்களில் இந்த எச்சரிக்கை இருக்குது. இதுதான் அந்த எச்சரிக்கைன்னு அவங்களுக்கு தெரியாது. பட் இந்த ஞானத்தை கேட்டு, குறிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் அந்த புஸ்தகங்களை படிச்சிங்கன்னா டக்குன்னு புரிஞ்சுக்குவீங்க. குறிப்பாக பைபிளில் வந்து யோசேப்புடைய கதையில் பார்த்திங்கன்னா, யோசேப்பு வந்து 10 சகோதரர்களை கடைசி சகோதரன். அதனால் கடைக்குட்டி எல்லோருக்கும் குறிப்பாக அப்பா அம்மாவுக்கு பிடிக்கும் இல்லையா. இது வந்து அதுக்கு மேலே இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு ஒரு கோபத்தை பொறாமையை தூண்டும், அதனால் அவனை கொலை பண்ணணும்னு நினச்சி நினைக்கிறாங்க. அதில் ஒருத்தன் கொஞ்சம் நல்லவனா அவனை எதுக்கு கொல்லணும், அதனால் நமக்கு லாபம் இல்லை, அவனை அடிமையை விற்றுலன்ட்டு ஒருத்தங்கிட்ட விற்கிறாங்க. அவங்க போய் வேறு ஒரு முதலாளிக்கிட்ட விற்றுறாங்க. அந்த முதலாளிக்கு இவன் விசுவாசமாக இருக்கிறத பார்த்து, இவன் தொட்டதெல்லாம் நல்ல லாபத்தை கொடுக்கறத பார்த்து, அவனுடைய குடும்பத்தில் அதாவது அவனுக்கு சமமாக ஆக்குறது. அப்படி இருக்கும்போது தான் அந்த முதலாளியுடைய மனைவி ரொம்ப அழகாக இருப்பாள், அவளுக்கு வந்து இவனை பிடிக்குது. இவனும் ரொம்ப சின்ன வயசு, ரொம்ப வசீகரமாக இருக்கிறான், அதனால் இவனோட காமம் வைக்கணும் அப்படின்னு அவளுக்கு தோணுது, முயற்சி பண்ணுறா. ஸோ இப்போ சொல்கிறது வந்து ரொம்ப கவனமாக கேளுங்க. இந்த கதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே, இந்த எச்சரிக்கை உணர்வு இருந்தாலே நீங்கள் தப்பிச்சிடுவீங்க.
ஸோ அப்போ அவள் முயற்சி பண்ணுறா. அப்போ யோசேப்பு சொல்கிறான், எஜமானன் வந்து இந்த வீட்டில் உன்னை தவிர அனைத்தின் மீதும் எனக்கு அதிகாரத்தை கொடுத்தார். ஸோ அப்படிப்பட்ட எஜமானனுக்கு நான் ஒருபொழுதும் துரோகம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அப்புறம் இன்னொரு நாள் என்ன பண்ணுறான், வலுக்கட்டாயமாக அவனுடைய சட்டையை பிடிச்சி இழுக்கிறான். அப்போ அவன் என்ன பண்ணிடுறான், பட்டனை கழட்டி டக்குன்னு எஸ்கேப் ஆயிடுறான். ஆனால் சட்டை அவன் கையில் இருக்குது. அவளுக்கு வந்து அந்த காமம் நிறைவேறலைன்னொன்னே அது கோபமாக பழிவாங்கிற உணர்வாக மாறுது. ஸோ இது இதுதான் காமத்துடைய இன்னொரு பக்கம், இப்படி மாறியே தீரும். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, டக்குன்னு கத்த ஆரம்பிச்சிட்டா, இவன் வந்து என்கிட்ட தப்பாக நடந்துக்கிறான்னா. எல்லோரும் வந்துட்டாங்க, பெரிய பணக்காரிலே நிறைய வேலைக்காரங்க இருப்பாங்க, எல்லோரும் வந்துட்டாங்க. உடனே எஜமானன் வந்தவுடனே இதை சொன்னோடனே பொண்டட்டி சொன்னால் கண்டிப்பாக நம்ப தான் போகிறாங்க. அப்போ அவனை பிடிச்சி ராஜா கிட்ட ஒப்படைச்சிடுறாங்க சிறையில் அடைக்க. அவன் சிறையில் அடைபடுறான், சிறையிலையும் எல்லாருக்கூடையும் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறான், குறிப்பாக மற்றவர்களுக்கு வர கனவுக்கு அர்த்தத்தை சொல்கிறான். அப்போ அங்கே இருக்கக்கூடிய அரசியல் கைதிகள் ஏதோ ஒரு காரணத்துக்காக இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்த கனவு சொல்லும்போது நீங்கள் இன்னும் கொஞ்ச நாளில் விடுதலை ஆகுறீங்கன்னு தான் இதுக்கு அர்த்தம் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட மாதத்தை சொல்லுவோம். அதே மாதிரி விடுதலை ஆகிடுவாங்க. சரி நான் போனேன்னா உன்னை வந்து ராஜா கிட்ட சொல்லி எப்படியும் விடுதலை பண்ண வைக்கிறேன்ட்டு போகிறாங்க. வெளில போனவொடனே மறந்துடுறாங்க. மறந்துட்டு ரொம்ப நாள் கழித்து ராஜாவுக்கு ஒரு கனவு வருது. அவருக்கு மண்டையை பிச்சுக்கிற மாதிரி இருக்கு. ஊரில் இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு கேட்குறாரு, யாருக்குமே தெரியல. அப்போ இவங்க ராஜாவுடைய மந்திரிகள் தான் இவங்க, அந்த ஜெயிலிருந்து வந்தவங்க. அப்போ இவங்களுக்கு ஞாபகம் வருது, ஜெயிலில் யோசேப்பு சொன்னானே அப்படின்ட்டு யோசேப்பை பற்றி ராஜா கிட்ட சொல்கிறாங்க, அழைச்சிட்டு வர சொல்கிறாங்க. அவன் சொல்கிறான், ஒரு 7 வருஷம் ரொம்ப வளமாக இருக்கும், அப்போ நீங்கள் வந்து நிறைய சேர்த்து வச்சுக்கணும் தானியத்தெல்லாம், அடுத்து 7 வருஷம் பயங்கரமான பஞ்சம் வரும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை சொன்ன உடனே ராஜாவுக்கு பிடிச்சி போயிடுது. ஸோ ராஜா வந்து யோசேப்பை அவங்க கூடவே வச்சுக்கிறார், அவனையே எல்லாத்துக்கும் பொறுப்பாகவும் ஆக்குறார். ஸோ அவன் அதே மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறான். அடுத்த 7 மாதம் பயங்கரமான பஞ்சம் வரும்போது அக்கம் பக்கத்து கிராமத்தில் இருக்கிறவங்கெல்லாம் தானியத்துக்காக இங்கே வரும்பொழுது அதுக்கு பதிலாக அவங்க நிலத்தை விற்கணும் அல்லது ஆடு மாடு விற்கணும் இந்த மாதிரி. ஸோ அப்போ என்ன ஆகுது, அந்த பஞ்சத்திலும் இது வந்து இன்னும் செழிப்பாக ஆகுது இந்த நாடு. ஸோ இப்படியே போகுது கதை. ஸோ அப்போ அவனுடைய சகோதரர்களே இங்கே வராங்க தானியத்தை வாங்க. அப்போ கொஞ்சம் விளையாடுறான், அப்புறமா சொல்லிடுறான். அப்போ சகோதரர் வந்து பயப்படுறாங்க, ஏன்னா ராஜா வந்து பேரளவில் தான் நான் ராஜா, அனைத்து உரிமையும் உனக்கு கொடுத்துட்டேன்றார். அப்போ அவன் நினச்சா என்ன வேணாலும் பண்ணலாம், ஏன்னா அவனை வந்து கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணாங்க சகோதரர்கள். இப்போ அவன் கையில் கடிச்சானா விடுவான்னா கொண்டுடுவானேன்ட்டு பயப்படுறாங்க, என்னை மன்னிச்சிருங்கன்ட்டு. அதுக்கு அவன் சொல்கிறான், எதுக்கு பயப்படுறீங்க நீங்கள், என்னுடைய சகோதரர்கள், நீங்கள் என்னை அனுப்பலை அப்படின்னா நான் இவ்வளோ பெருசாக ஆகியிருக்க மாட்டேன். ஸோ கடவுளுடைய சித்தம் நான் இப்படி ஆகணுன்றதுக்காக உங்களை கருவியாக்கி இது நடந்தது, இதில் வருத்தப்படுறதுக்கு எதுவும் இல்லை. ஸோ இதிலே பாபா மெசேஜ் இருக்கும், உங்களுக்கு புரிஞ்சுக்கும். ஆனால் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம மெயினாக சொல்ல வந்தது வந்து அந்த எஜமானி வீட்டில் எஜமானி இவன்கிட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி செய்யும்போது இவன் எட்ட போகிறான், போகிறதுனால இவனுக்கு தண்டனையும் கிடைக்குது இல்லையா. ஸோ அந்த அதாவது அப்படி இவன் ஒரு வேளை போகலைன்னு வச்சுக்கோங்களேன், என்ன இருக்கும், அந்த எஜமானியை பயன்படுத்தி இவன் பெரிய ஆள் ஆகலாம், அந்த எஜமானனாக கூட ஆகலாம். இங்கெல்லாம் கலத்தொடர்பு அப்படி தான் நடந்துகிட்ருக்கு. ஆனாலும் அது கூடாதுன்ட்டு இவன் போகிறான், அதனால் தண்டனை கிடைக்குது. ஆனால் அந்த தண்டனை அவனை ராஜாவாக்குது இல்லையா, நடுவில் ஜெயிலில் போகிறது. இதுதான் முக்கியமான விஷயம், ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, எஜமானனுடைய மனைவி, முஸ்லீம்கள் வந்து அல்லாஹ் எஜமானன் அல்லாஹ் மாலிக்குன்னுவாங்க இல்லையா. ஸோ அப்போ கடவுள் எஜமானன், யார் எஜமானனுடைய மனைவி? நம்ம எல்லாருமே பாபாவுடைய மனைவி தான் இல்லையா. அப்போ நான் பாபாவுடைய மனைவி ஓகே, இன்னொருத்தவங்க நான் யார் கூட பேசுகிறாங்களோ அவங்க பாபாவுடைய மனைவி அப்படின்னும் பொழுது, பாபா நமக்கு அப்பா, அப்பாவுடைய மனைவி என்னது, அம்மா நமக்கு இல்லையா. அந்த உணர்வோடு பேசணும் இல்லையா, அம்மாவோடு காதல் உணர்வு காம உணர்வு வர்றது வந்து எவ்வளவு பெரிய பாவம். ஆக்சுவலாக சகோதரன் சகோதரியோட இந்த காம உணர்வு வர்றதே மிகப்பெரிய பாவம். வெளிநாடுகளை வந்து நிறைய திருமணம் பண்ணால் கூட, ஸோ அப்பா மூலமாக நிறைய குழந்தை பிறக்கும், அம்மா மூலமாக நிறைய பேருக்கு குழந்தை இருக்கும், அந்த குழந்தைகளை யாரோ ஒருத்தங்களை கூட இவங்க லவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா எப்படியா இருந்தாலும் இப்போ அவங்க அம்மாவாக இல்லாமல் கூட இருக்கும், வேறு யாருக்கோ தான் பிறந்திருப்பாங்க, கொஞ்ச நாள் அப்பா கூட வந்திருப்பாங்க, அப்படி போயிருப்பாங்க, அப்போவுமே அவங்க வந்து
தங்கச்சி தான் அப்படின்ற உணர்வுலே தான் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அப்பாவுடைய மனைவி, இது வந்து பைபிளில் ஒரு கதை வரும், ஒருத்த வந்து அப்பாவுடைய நிறைய மனைவிகளை ஒரு மனைவியோட காமத்தில் ஈடுபட்டுருவான். கடைசியில் அப்பா இறக்கும்போது பயங்கரமான சாபம் விட்டுட்டு போவார் அந்த பையனுக்கு. ஸோ அந்த மாதிரி பாபா நமக்கு எஜமானனும் அவர் தான், அப்பாவும் அவர் தான். அப்போ நம்ம தொடர்பில் வர அத்தனை பேரும் எஜமானனுடைய மனைவி, அப்பாவுடைய மனைவி. நம்மை நம்பி அனைத்தையும் இல்லை, இப்போ மற்ற இயக்கங்கள், மற்ற டிபார்ட்மெண்ட் எல்லாத்துலேயும் அவ்வளோ ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் இருக்கும். இங்கே எந்த ஸ்ட்ரிக்டான ரூல்ஸும் கிடையாது. இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப பலகீனமானவங்க நம்ம தான் இல்லை, ஆரம்பத்திலே வந்தவங்க. இருந்தாலும் நம்மை நம்பி எந்த விதமான ரூல்ஸும் போடாமல், அது சூக்ஷமமாக தண்டனை இருக்குது, பட் ஸ்தூலமாக பெரிய ரூல்ஸ் கிடையாது, சூக்ஷமமாக இருக்குது இல்லையா. நீங்கள் ஆத்மாவை பார்க்கணும், இது எல்லாமே வந்து மற்றவர்களுக்கு தெரியாது உங்களுடைய மனசில் என்ன ஓடுதுன்றது. ஆனாலும் பாபா உங்களை நம்பி ஒப்படைக்கிறார், இந்த உலகத்தையே மாத்துகிற பொறுப்பை ஒப்படைக்கிறார், அனைவருக்கும் இந்த ஞானத்தை கொடுக்கிற பொறுப்பை ஒப்படைக்கிறார். ஸோ அப்போ சேவை செய்யும்போது பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் சேர்ந்து தான் சேவை செய்வாங்க, அப்போ அதையும் நம்மளை நம்பி ஒப்படைக்கிறார். அப்படி ஒப்படைக்கும் பொழுது நாம் வந்து காதல் உணர்வு வருது, அதை வெளிப்படுத்துகிறோம் அப்படிங்கிறது, அதை விட பாபாவுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம் கிடையாது. அதை தான் பாபா சொல்கிறார், நீங்கள் துரோகிகளாக மாறிடுறீங்க அப்படின்னு. ஏன்னா முதல் விஷயம் இதுதான், அதுக்கப்புறம் போய் மற்றவர்களுக்கிட்ட பாபாவை பற்றி பிகேவை பற்றி தப்பாக சொல்கிறதெல்லாம் அப்புறம். பட் இங்கே நீங்கள் பிகேவாகவே இருந்துக்கிட்டே கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்தாலும் கூட இப்படி மற்றவர்கள் மேலே உங்களுக்கு அந்த ஒரு ஈர்ப்பு வர்றதே துரோகம் தான். நீங்கள் வெளிப்படுத்தினாலும் சரி, வெளிப்படுத்தாட்டினாலும் சரி, ஆனால் அது எப்படி போகும்? அது வரதானே செய்து, 25, 30, 40 வருஷம் பிகேக்கெல்லாம் கூட அந்த ஈர்ப்பு இருந்துக்கிட்டே இருக்குதுன்னு தான் சொல்கிறான். ஸோ அப்போ அது எப்படி போகும் அப்படின்னா, பாபா சொல்கிறார், இது குடும்பம், அப்பா அம்மா இல்லையா, சிவபாபா பிரம்மா பாபா இருக்கிறாங்க, மற்ற எல்லாரும் அவரோட குழந்தைங்கன்னும் போது அண்ணன் தங்கச்சி இல்லையா. அப்போ நம்ம வந்து லௌகீக குடும்பத்தில் இருக்கிற அளவு கூட இந்த அலௌகீக குடும்பத்தில் இல்லாமல் இருக்கிறோம், அதனால தான் ஈர்ப்பு வருது இல்லையா. லௌகீக குடும்பத்தில் தங்கச்சி மேலே வருதா ஈர்ப்பு? அது அழகான பொண்ணு, உலக அழகியாக கூட இருக்கட்டும், வருதா? வரல. ஏன்னா அது என் தங்கச்சின்னு உண்மையிலே நீங்கள் நம்புகிறீங்க, ஆனால் நீங்கள் இங்கே நம்ப மாட்டீங்க. சிஸ்டர்னு சொல்கிறீங்க, பிரதர்னு சொல்கிறீங்களே தவிர உண்மையிலே அந்த உணர்வை எடுத்துட்டு வராதது தான் இந்த பிரச்சனைக்கு காரணமே. ஸோ அதேமாரி லௌகீகத்தில் மற்ற உறவுகள்லாம் இருக்கிறாங்களா, சித்தப்பா சித்தி, மாமா அத்தை, பெரியப்பா பெரியம்மா, இந்த உணர்வுகள்லையும் அவங்களும் அழகாக கூட இருக்கலாம், ஆனால் அவங்க மேலே ஈர்ப்பு இல்லாமல் இருக்குதுல்ல. எப்படி இருக்குது? எப்படின்னா அந்த உங்களுடைய மைண்ட் ஃபிக்ஸ் ஆகுது, இது புனிதமான உறவு அப்படின்ட்டு. சப்போஸ் உங்கள் அப்பாவுக்கு இன்னொரு மனைவி இருக்கிறாங்க, அவங்க சின்ன வயசாக கூட இருக்கட்டுமே, அப்போ உங்களுக்கு தோணுது இது அப்பாவுடைய மனைவி அப்படின்னு. ஸோ அது ஃபிக்ஸ் ஆனோடனே அவங்க எவ்வளோ அழகாக இருந்தாலும் உங்களுக்கு ஈர்ப்பு வராது, ஒரு மரியாதை தான் இருக்கும். அதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி இது என்னுடைய அப்பாவுடைய மனைவி கிட்டே நான் பேசிகிட்டு இருக்கிறேன், அல்லது என்னுடைய எஜமானருடைய மனைவி எஜமானி அம்மா கிட்டே பேசிகிட்டு இருக்கேன், அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி எஜமானி தான், எஜமானருடைய மனைவி தான். ஸோ அந்த உணர்விலேயே நீங்கள் அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஈர்ப்பு வராது. இல்லட்டினா அது எவ்வளோ கேவலமான விஷயம் இல்லையா. பக்தியில் அந்த பைபிளில் போட்டிருக்கு இல்லையா, அப்பாவுடைய மனைவியோட காமம் வச்சான் அப்படின்னு சொல்கிறதே எவ்வளோ அருவறுப்பாக இருக்குது. இப்போ ஸ்தூலமாக இருந்தால் தான் அப்படி நம்புவீங்களா? சூக்ஷ்மமாக ஆக்சுவலாக ஸ்தூலமாகவே பாபாவுடைய மனைவி தானே எல்லோருமே. அப்போ அவங்கள ஈர்ப்பு வருது அப்படிங்கிறதே அருவறுப்பான விஷயம்தான். அது அருவறுப்பான விஷயம், அதனால்தான் பாபா துர்நாற்றன்ற வார்த்தையை யூஸ் பண்ணுறாரு. ஸோ அதை திரும்ப திரும்ப உங்கள் மைண்டுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதிலிருந்து உங்களால் வெளியில் வர முடியும். ஸோ ஆத்மாவை தவிர உடலை பார்க்கிறதே அருவறுப்புன்றார். அதாவது அந்த உடலை பார்க்குற அந்த மயக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு யார் மயங்குறாங்களோ அவங்க தான் வெட்டியானா பிறப்பாங்கன்றது. ஏன்னா உனக்கு உடலை பார்க்கறது பிடிக்குதுல்ல, சரி உடலை பார்க்குறதே உனக்கு வேலை சொர்க்கத்தில் வெட்டியான் இல்லையா, அவங்க தானே உடலை புதைக்கிறது சொர்க்கத்தில், அது நரகத்துலேயும் கூட கண்டினியூ ஆகும். ஸோ அப்போ ஒவ்வொரு தடவையும் ஈர்க்கப்படும் போது வெட்டியான் வேலை, அது உங்களுக்கு அப்படி ஃப்ளாஷ் ஆகணும். அதுக்காக நம்ம பாபா குழந்தை ஆகியிருக்கிறோம். இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த யோசேப்பு இதை விடுறதுனால இல்லையா, எஜமானி இவருடைய இச்சைக்கு இணங்காத காரணத்தினால தண்டனை கிடைக்குது. ஆனால் அதுக்கப்புறம் பெரிய ஆளாயிடுறான் இல்லையா, அந்த எஜமானர் எஜமானியோட ரொம்ப அந்த நாட்டுக்கே ராஜாவாகிற
அதே மாதிரி தான் இங்கே வர்ற டெஸ்ட் பேப்பரை நீங்கள் தியாகம் பண்ணுறதுனால இல்லையா, அந்த ஈர்ப்புலேருந்து விடுபடுறதுனால அல்லது ஏற்கனவே உங்களுக்கு ஈர்ப்பு வந்து லவ் அந்த மாதிரியே கூட போயிட்டு இருக்குன்னு கூட வச்சுக்கோங்க, அதை நீங்கள் தியாகம் செஞ்சுட்டு வெளியில் வர்றீங்க, அதுக்கு தேவைப்பட்ட அந்த இடத்த விட்டே கூட நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அந்த நேரம் அது கஷ்டமாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனால் அதனால் உங்களுக்கு கிடைக்கிற பலன் யோசேப்புக்கு கிடைத்த பலன், யோசேப்புக்கு கிடைத்த பலனை விட பயங்கரமாக இருக்கும். சொர்க்கத்தில்னு இல்லை, இப்போவே நமக்கு ஆக்சுவலாக இப்போவே சொர்க்கத்துடைய முதல் பிறவி தானே, நம்முடைய புண்ணிய கணக்கில் பயங்கரமாக ஏறும். அதை புரிஞ்சுக்கணும். இங்கே வந்து நீங்கள் தியாகம் பண்ணலை, சம்பாதிக்கிறீங்க இல்லையா, இங்கே சுவாகா பண்ண பண்ண இல்லையா, அந்த யஜ்யத்தில் நீங்கள் அர்ப்பணிக்க அர்ப்பணிக்க உங்களுடைய ஆசை இச்சை உறவுகள் அத்தனையும் அர்ப்பணிக்க அர்ப்பணிக்க உங்களுடைய வருமானம் ஏறிக்கிட்டே இருக்குது. ஆக்சுவலாக ஹரிச்சந்திரன் கதையில் பார்த்தீங்கன்னா அந்த மகன் மேலே உள்ள பற்று, மகனை வந்து யாகத்தில் அர்ப்பணிக்கணும், அதனால் மகனே பிறக்கலை அல்லது செத்துட்டான் அப்படி ஏதோ ஒரு பொய் சொல்லிடுவார் ஹரிச்சந்திரன், கடைசியில் தெரிஞ்சிடும் உண்மை, அப்போ கோபம் வருது. ஸோ என்ன பண்ணுறது, நான் மகனை மட்டும் கொடுக்க மாட்டேன், வேறு என்ன வேணாலும் கொடுக்குறான் அப்படியான்ட்டு அவர் வந்து ஒரு தங்க காசை எடுத்து ரொம்ப உயரமான இடத்துல ஒருத்தங்கிட்ட கொடுத்து, யார் ரொம்ப பலசாலியாக இருக்கிறனோ அவனை இருக்கிறதுலே ரொம்ப உயரமான இடத்துல நிற்க வச்சு அங்கேருந்து முழு பலத்தை கொண்டு மேலே விசிற சொல்வார். அது எவ்வளோ தூரத்துக்கு போகுதோ அவ்வளோ தூரத்துக்கு எனக்கு தங்க காசு எடுக்கணும்னுவார். அது பார்த்தா வானத்தை தொடர்ற மாதிரி போகும், அவ்வளோ ஹைட்டுக்கு போகும், ஒன்றுமே புரியாது. அப்போ அந்த ராஜ்யத்தெல்லாம் கொடுத்தா கூட வாய்ப்பு கிடையாது. ஸோ ராஜ்யத்தை கொடுப்பார், அதுக்கப்புறம் நான் எப்படியாவது அதை வந்து நான் உங்களுக்கு திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு மனைவி குழந்தைய மட்டும் அழைச்சிட்டு போகிறாரு. ஸோ மனைவிக்கு கூட சாப்பாடு போட எதுவுமே கிடையாது, அவருக்குன்னு எதுவுமே கிடையாது இப்போ. ஸோ அப்போ வந்து மனைவியை வந்து இன்னொருத்தர்கிட்ட அடிமையாக விற்கிறாங்க, மனைவி கூட குழந்தையும் போயிடுறோம் இல்லையா, அந்த குழந்தைக்காக தான் அனைத்தையும் இழந்தார், அந்த குழந்தைய இந்த அம்மா கூட தான் போயிடுவான்ட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் இவர் போய் வெட்டியானா வேலை செய்வார். அப்போ வெட்டியானா வேலை செய்யும்போது அந்த மகனுடைய பிணமே வரும், அதுக்கு கூட அவர் வந்து காசு கேட்பார் மகன் தெரிந்துமே கூட. அதுதான் வாக்கு தவறாதவர் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா பற்று, அந்த மகன் மேலே உள்ள பற்று அந்த நேரம் போயிடுது, மனைவி மேலே உள்ள பற்று போயிடுது, அதுக்கப்புறம் மறுபடியும் எல்லாமே அவருக்கு கிடைச்சிடுது. அப்போ யோசிச்சு பாருங்களேன், வெட்டியான் வேலை செஞ்சு அவ்வளோ காசு முதல்ல கொடுக்க முடியுமா, ராஜாவாக இருந்தே கொடுக்க முடியாது, வெட்டியான் வேலையில் என்ன காசு கிடைக்கும், அவர் எப்படி அவ்வளோ தூரம் தங்க காசு அடுக்க முடியும். ஸோ அதோடைய உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னா, நம்ம எந்த அளவுக்கு தியாகம் செய்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வருமானம் இல்லையா, அந்த தங்க காசு குவிகிற அளவுக்கு நமக்கு குவிஞ்சிட்டு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸோ இங்கே எதுவுமே தியாகம் கிடையாது, எதை நீங்கள் பிடிச்சிட்டு இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அது இறங்கிக்கிட்டே வருது, நஷ்டம் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது நமக்கு கவனம் இருந்துக்கிட்டே இருக்கணும். அதுலேயும் நமக்கு மிகப்பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடியது இந்த காமம் இல்லையா. ஸோ அவ்வளோ செல்வத்தை அப்படியே ஒன்றும் இல்லாமல் காலியாக்கிடுச்சு இல்லையா, அது சொர்க்கத்தில் இருந்த கணக்கு. அவ்வளோ ஹைட்டில் தங்க காசு அடுக்கி வைக்கிறதுன்றது சொர்க்கத்தில் அளவற்ற செல்வத்தை குறிக்கிறது. ஸோ அனைத்தையும் எப்படி இழந்தோம், பற்றும் காமத்தினாலேயும் தான் இழந்தோம். இப்போ எப்படி அடைய போகிறோம், இந்த பற்றையும் காமத்தையும் தயவுதாட்சியம் இல்லாமல் கட் பண்ணுறதன் மூலமாக தான் அனைத்தையும் அடைய போகிறோம். அந்த மாதிரி காதல் காமத்தில் இருக்கும்போது புத்தி மயங்கும், எதுவுமே பண்ண முடியாது இல்லையா, லௌகீக வேலையும் பண்ண முடியாது, அலௌகீக வேலை வாய்ப்பே கிடையாது, சேவை பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அப்படி நீங்கள் பண்ணக்கூடாது, உங்களுடைய ஆன்மீக வருமானத்தை திருடணும்னு தான் மாயை இந்த காம ரூபத்தில் வருது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸோ அஜாமில் போன்ற பாவிகள் அகலிகை கூணிகள் போன்றவர்களுக்கும் இந்த ஞானத்தை கொடுத்து கரையேற்றுகிறேன்றார். ஸோ அப்படி இருந்தவங்க தான் நம்ம, அப்படி இருந்தவங்க இவ்வளோ வைராக்கியமாக இருந்து காட்டுறோம், அதனால தான் நமக்கு கோயில் கட்டுறாங்க. ஓம் சாந்தி, லவ் யூ பாப் தாதா, தேங்க்யூ பாப் தாதா, குஷி குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.